இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராமதேவ சித்தர் பட்டினத்தார் இவர்களுக்கான கோவில் தான். வெல்கம் டு ஈட்வேவ்ஸ் சேனல். இந்த கோவில் மதுரையிலிருந்து அழகர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தூரத்தில் இடதுகை பக்கம் இருக்குது. இது பட்டினத்தார் சீடர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் நுழைவாயில். உள்ள நுழைஞ்ச உடனே பசுமையான ஒரு சோலைவனத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. இடதுகை பக்கம் 18-ஆம் படி கர்ப்பசாமி சந்நிதி இருக்குது. நிறைய மரம் செடி கொடிகளும் அதன் பெயர் பலகையுடன் இருக்கிறது. ராமதேவ சித்தருக்கு இன்னொரு பெயர் யாக்கோபு. இவர் மெக்காவுக்கு போய் நபிகள் நாயகத்தை பார்த்து யுனானி வைத்தியத்தை அவருக்கு சொல்லியிருக்காரு. சதுரகிரியில் இவருடைய பேரில் ராமதேவர் வனம்னு இருக்குது. இப்போது கர்ப்பசாமியை கும்பிட்டு உள்ள நுழையிறோம். வலதுகை பக்கம் பார்த்தா ஸ்ரீ புலஸ்திய சித்தருடைய சிலை ஒன்று இருக்குது. அகத்தியருடைய முதல் சீடர் தான் இந்த புலத்திய மகரிஷி. இவர் திருமந்திர உபதேசம் பெற்றவர் அப்படின்றாங்க. அதே மாதிரி தேவரிஷிகளுடைய வரத்தால் கமல முனிவருக்கு பேரனாக அவதரித்தவர். ராவணனுக்கு பாட்டனாராக இருந்ததாக வரலாறு சொல்லுது. சிவப்பு அங்கியில் அமர்ந்திருப்பவர் தான் ஸ்ரீ புலஸ்திய. இவரை சுற்றி இயற்கையாக இருப்பது மாதிரி ஒரு செயற்கை குளமும் அதை சுற்றி செடி கொடிகளும் சிலைகளும் இருக்குது. இவர் பொதிகை மலையில் ரொம்ப நாள் சமாதி நிலையில் இருந்து பிறகு ஆவுடையார் கோவிலில் இறைவனோட இரண்டரை கலந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த புலஸ்தியரோட சீடர் தான் ராமதேவ சித்தர். இடதுகை பக்கம் நிறைய மரம் செடி மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்காங்க. கடுக்காய், புங்கை, அரளி, வன்னி இதே மாதிரி நிறைய இந்த கோயில் வளாகத்தில் மரங்கள், மரக்கன்றுகள், செடி கொடிகள், மூலிகை செடி இவையெல்லாம் இருக்குது. அது வந்து இந்த பெயர் பலகையில் எழுதியிருக்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. 100க்கும் மேற்பட்டவை இருக்குது. ஞான கற்பகம்னு பெயர் சூட்டப்பட்ட விநாயகரை வணங்கிட்டு ராமதேவருடைய சந்நிதிக்கு வர்றோம். அழகர் மலையில் நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு மேலே 5 கிலோமீட்டரில் ராமதேவருடைய ஜீவசமாதி உள்ளது. அழகர் மதுரைக்கு தங்கை மீனாட்சியை காண வர்றப்ப எதிர்கொண்டு அழைக்க நடக்கும் எதிர் சேவை விழாவில் முதல் விளக்கு வந்து ராமதேவர் ஜீவசமாதியிலிருந்து தான் கொளுத்தப்படும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த பாதையை சரி பண்ணுவாங்க. மாசி பூர நட்சத்திரத்தப்ப குரு பூஜை நடக்கும். பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அந்த அம்புக்குறி வழியாக வந்துட்டு நம்ம வடக்கு நோக்கி அழகர் மலையில் இருக்க ராமதேவருடைய ஜீவசமாதியை பார்த்து வணங்கி கும்பிடணும். இங்கு தலவிருட்சம் மருதமாகும். ஸ்ரீ ராமதேவர் வான்வழியாக காசிக்கு சென்று கங்கையில் நீராடி ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து நாகப்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்தார்னு குறிப்புகள் சொல்லுது. ஸ்ரீ ராமதேவ சித்தர் வைத்திய நூல்களை வந்து தமிழில் நிறைய எழுதியிருக்காரு. ராமதேவ சித்தர் பூஜை விதிக்கான பாடல்கள் பலவற்றையே ஏற்றியிருக்காரு. அதில் ஒன்று தான் இது. ஆதியென்ற மணிவிளக்கை அறிய வேணும், அகண்ட பரிபூரணத்தை காண வேணும், சோதியென்ற தூயவெளி மார்க்கமெல்லாம் சுகம்பெறவே மனோன்மணி எண்ணாத்தாள் தன்னை, நீதி என்ற பரஞ்சோதி ஆயிபாதம் நிற்குணத்தின் நின்ற நிலையாகும் காணார், வேதி என்ற வேதாந்த துள்ளே நின்று விளங்குவதும் பூசை இது வீண் போகாதே. இங்கு ஆத்தாள் மனோன்மணிக்கான தனி விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. ராமதேவ சித்தர் தனக்கு எல்லாவற்றையும் அன்னை மனோன்மணி தேவி அருளியதாக குறிப்பிடுகிறார். எனக்கொரு கதி இல்லை, உணையன்றி விதி இல்லை, தேவா ராமதேவா, பற்றிய பற்றை பற்ற வைத்து பற்றற்றவனாக ஆக்குவாய் தேவா ராமதேவா. இந்த மாதிரி வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன மேலே. நேர்மறையான எண்ணங்களுடன் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், அப்படியே ஆகட்டும் என்று ஸ்தூலமாக இருக்கும் ஸ்ரீ ராமதேவரும் சூட்சுமமாக இருக்கும் பட்டினத்தாரும் ஆசீர்வதிக்கின்றனர் நம்மை. அழகர் மலை நோக்கி ராமதேவரை வணங்கிய பிறகு பட்டினத்தார் சந்நிதிக்கு வருகிறோம். திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்ட பட்டினத்தார் 16-ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். புத்தருக்கு இணையானவராக இவரை குறிப்பிடுகின்றனர்.
ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வர் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்தால் சதம் கச்சி ஏகாம்பனே. இப்படியாக வருகிறது இவரது பாடல் ஒன்று. பட்டினத்தார் தாய் இறந்தபொழுது அவர் பாடிய பாடல்கள் புகழ்பெற்றவையாக இருக்கிறது. இந்த கோவிலில் அருகிலேயே தியான மண்டபம் ஒன்றும் இருக்கிறது. இங்கு ராமதேவ சித்தர் பட்டினத்தாருடைய புகைப்படங்கள் இருக்குது. இதோட 15 சித்தர்களை பற்றிய குறிப்புகள், வாக்கியங்கள் இதில் தியான மண்டபத்தில் இருக்குது. சித்தர்கள் யார், அவங்கள ஏன் நம்ம கும்பிடணும், இந்த கேள்வி எண்ணில் ஆரம்பித்து நிறைய பேருக்கு இருக்குது. கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம பாதுகாத்து வழி நடத்துவாங்க சித்தர்கள். ஞான நிலையை அடைந்தவர்கள் இந்த சித்தர்கள். மனிதகுல மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த சித்தர்கள். நாம் நலமாக வாழ வழி நடத்துபவர்கள் இந்த சித்தர்கள். சித்தர்களுடைய ஜீவசமாதி சென்று வந்தாலே நம்மளுடைய பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். இந்த புகைப்படத்தில் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் ட்ரஸ்டினுடைய கைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமதேவ சித்தரையும் பட்டினத்தாரையும் வணங்கி வெளியே வர்றோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.